ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தாராளிராஜ். இன்றைக்கி வந்து நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நாம் எல்லாருமே வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம். உலகத்தில் வந்து எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் வந்து இன்றைக்கி வந்து தன்னுடைய மொபைல் வச்சுருக்க ஒரு மிக முக்கியமான ஒரு ஆப் என்னென்னா வாட்ஸ்அப். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி பேசுவோம், இல்லை இமெயில் அனுப்புவோம், இல்லை லெட்டர் ஒருத்தருந்து ஒருத்தருக்கு வந்து லெட்டர் அனுப்பி பேசுவோம். இந்த மாதிரி கம்யூனிகேஷன்ஸ் மெத்தட் இருந்துச்சு. ஆனால் எப்போ இந்த வாட்ஸ்அப் வந்துச்சோ அப்போருந்து நம்ம எல்லாருமே மற்றவங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நம்ம மெஜாரிட்டியாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஆப் வந்து வாட்ஸ்அப் தான். இன்றைக்கி வந்து வாட்ஸ்அப் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரி, அந்த வாட்ஸ்அப் எப்படி உருவாச்சு அப்படின்ற ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் எல்லாருமே நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். இது வந்து எல்லாருடைய லைஃப்லேயும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் அமையும். அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். வாட்ஸ்அப்புடைய ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுடைய லைஃப் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கணும்னு சொல்லலாம். நிறைய ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் வந்து இந்த ஸ்டோரிக்கு பின்னாடி இருக்குது. அந்த ஸ்டோரி என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. 1992 யுக்ரைனில் இருந்து வந்து ஒரு இப்போ வந்து எப்படி சொல்கிறது, இப்போ இலங்கையிலேருந்து பார்த்திங்கன்னா அகதிகள்லாம் நம்ம இந்தியாவுக்கு வருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து யுக்ரைன்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்து ஒரு கூட்டம் வருது. அந்த கூட்டத்தில் வந்து அந்த கூட்டத்தில் வர்றவங்களில் வந்து ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ரொம்பவே ஒரு ஏழ்மையான ஒரு நிலையிலேருந்து அந்த கூட்டத்தில் அவர் வந்து வராரு. அதுக்கப்புறம் வந்து அவருடைய பேர் நான் பின்னாடி சொல்கிறேன். அவர், அவருடைய அம்மா, அவருடைய பாட்டி, அவங்க மூணு பேர் வந்து அந்த இடத்துக்கு வராங்க, அந்த அமெரிக்காவுக்கு வராங்க. அவர் வந்து ரொம்பவும் அவங்க வந்து பண கஷ்டத்தில் இருந்த காரணத்தினால அவருக்கு வந்து ஸ்கூலில் சேர்ந்து படிக்கும்போது ஒரு புது நோட்டு கூட வாங்குறதுக்கு அவர்கிட்ட பணம் இல்லை. அதனால் வந்து அவர் வந்து அங்கே யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த பழைய நோட்டுகளையும் அங்கே மறுபடியும் யூஸ் பண்ணி எழுதுகிற அளவுக்கு ரொம்ப ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு நிலையில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கெல்லாம் ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்மளுடைய நாட்டுக்கு வந்து அகதிகளாக வந்தாங்கன்னா நம்ம வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவோம் பார்த்திங்களா. இவர் வந்து அமெரிக்காக்காரங்க வந்து யுக்ரைனில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. அப்படி ஃபுட் ப்ரொவைட் பண்ணும்போது வந்து அந்த நான் சொன்ன பார்த்திங்கன்னா அந்த ஒருத்தருடைய பேர் நான் பின்னாடி சொல்கிறேன். அந்த ஒருத்தர், அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா, அவங்கெல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து க்யூவில் தான் நிற்பாங்களாம். க்யூவில் நின்று அந்த ஃபுட் ஸ்டாம்பில் வந்து க்யூவில் நின்று அவங்க வந்து அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிடுவாங்க. இப்படி ஒரு நிலையில இருந்துச்சு. இதே நிலைமையில் அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து டாட் பபுள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட்டில் வந்து தன்னுடைய பணத்தெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சுட்டு அடுத்து வாழ்க்கையில் நம்ம என்னடா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கையை இடிஞ்சு போன ஒரு சூழ்நிலை உட்காந்துட்டு இருக்காரு. அவருடைய பேர் என்ன அப்படின்னா பிரைன் ஆக்டன்ட். நான் ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்கன்னா யுக்ரைன்லேருந்து ஒருத்தர் வந்தார்னு சொல்லிட்டு ஜான் கோன். இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து உருவாக்கின ஆப் தான் வாட்ஸ்அப். அவங்களுடைய அந்த முயற்சியால் உருவான அந்த வாட்ஸ்அப் தான் இன்றைக்கி என்டையர் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தையே தலைகளை மாற்றிடுச்சுன்னு சொல்லலாம். இப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஜான் கோம் இருக்கார் பார்த்தீங்களா, இந்த ஜான் கோம் வந்து தன் வந்து அவர் வந்து ஸ்கூல் படிப்பு முடிச்சோடனே என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு வந்து லோக்கலில் இருக்கிற லைப்ரரியிலலாம் போய் புக் எடுத்து நெட்ஒர்க் அனாலிசிஸுக்கு பற்றி அவர் ஃபுல்லாகவே படித்து முடிச்சிடறாரு. நெட்ஒர்க் வந்து எப்படி அனாலிசிஸ் பண்ணுறது அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அவர் வந்து தனக்கு கிடச்ச லோக்கல் புக்கு அது எல்லாத்தையும் வச்சு அவர் வந்து அந்த கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கிங், நெட்ஒர்க் அனாலிசிங் இது எல்லாத்தையுமே அவர் வந்து ரொம்ப மாஸ்டராக இருந்தார். நல்லா அதெல்லாம் படித்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் வந்து ஒரு காலேஜில் வந்து அதுக்கப்புறம் மேற்படி படிக்கிறதுக்கு வந்து அவர் வந்து விண்ணப்பிச்சிருந்தார். இது மாதிரி நான் வந்து மேற்கொண்டு படிக்கிறேன், எனக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கிங்கில் எனக்கு இந்த அளவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து விண்ணப்பிச்சிருந்தார் நான் மேற்கொண்டு படிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த நேரத்தில் வந்து அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அது என்னென்னா யாகுவில் வந்து வேலை செய்கிறதுக்கு அவருக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. யாகுவில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங்காக ஒர்க் பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதனால் வந்து அவர் வந்து அந்த ஒர்க்கை, அதாவது அவர் வந்து தன்னுடைய படிப்பு வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு அவர் வந்து போய்ட்டு யாகுவில் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடுறாரு. இந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு வந்து புற்றுநோய் வர்ற செய்தி வந்து அவருக்கு வந்து தோணுது, தெரிய வந்துடுது. அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு நோயால் பாதிக்கப்படுறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, அவங்க அம்மாவுக்கு வந்து புற்றுநோய் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துடுது. இது வந்து ரொம்பவே அவருக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க அம்மா வேறு பார்த்துக்கணும், இந்த நேரத்தில் அவர் வேலையை செஞ்சுருக்கணும். சரி, இப்படியே போயிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாள். 2000 அந்த 2000 வந்து அவங்க அம்மா வந்து அந்த புற்றுநோய் வந்து ரொம்ப தீவிரமாயிட்டால் அந்த ஜான் காமோடைய அம்மா வந்து இறந்துடுறாங்க. இந்த நேரத்தில் வந்து அவர் வந்து ரொம்பவே தனிமையாக இருக்கார். தன்னுடைய வாழ்க்கையே ரொம்ப அப்செட்டான ஒரு நிலையில் இருக்கார். இந்த நேரத்தில் அவரை ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக, அவரை வந்து அந்த தனிமையிலேருந்து விடுதலை பண்ணி கூட்டிகிட்டு வரதுக்காக அவர்கிட்ட வந்து ஃப்ரெண்டாக சேர்ந்தவர் தான் பிரைன் ஆக்டன்ட். அவர் வந்து ஜான் காமை வந்து கூட்டிகிட்டு போய் நிறைய விளையாட வைக்கிறது, நிறையா வந்து அவர் வந்து ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து நிறையா அவர் வந்து வீட்டுக்கு கூப்பிட்றது, பார்ட்டியில் என்ஜாய் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி வந்து அவருடைய தனிமையை வந்து அவங்க மாற்றுறாங்க. இப்போ வந்து இவங்க ரெண்டு பேர் வந்து அவங்க வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் நல்லா டெவலப் ஆகுது. இந்த நேரத்தில் வந்து ஃபேஸ்புக் வந்து அமெரிக்காவில் வந்து ரொம்பவே பாப்புலர் ஆகிட்டு இருந்ததாக அவங்க வந்து நோட்டிஃபை பண்ணுறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 2007 ஃபேஸ்புக்கில் போயிட்டு இது மாதிரி வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ணுறாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் இந்தளவுக்கு நாங்கள் தகுதி இருக்கிறவங்க. அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எல்லா ஐடி கம்பெனிலுமே அவங்க வந்து சர்வசாதாரணமாக போயிட்டு வேலை செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அந்தளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் திறமைச்சாங்க. அவங்க வந்து போய்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேஸ்புக்கில் போய்ட்டு அப்ளை பண்ணுறாங்க, நாங்கள் வந்து உங்கள் இதில் வந்து நாங்கள் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து ஃபேஸ்புக் வந்து அவங்களுடைய விண்ணப்பத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. நாங்கள் வந்து உங்களுக்கு வேலை தரத்துக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சரி, அவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி இது 2008 நடந்தது, 2008 ஃபேஸ்புக் இது பண்ணுறாங்க, அப்போ வந்து அவங்க நிராகரிச்சிடுறாங்க. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி என்ன பண்ணுறாங்கன்னா யாஹூலேருந்து அவங்க விலகிடுறாங்க. விலகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வந்து ஐஃபோன் இருக்குது. அந்த ஐஃபோனில் வந்து ஆப் ஸ்டோர் இருக்கும். அந்த ஆப் ஸ்டோரில் வந்து அவங்க வந்து ஒரு 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 இது கொடுக்குறாங்க, ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. யார் வேணாலும் அதில் வந்து ஆப் வந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐஃபோனில் வந்து ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. இதை வந்து எப்படி இதை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க பிரைன் ஆக்டன்ட்டும் ஜான் கோமே இதை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அலெக்ஸ் பிஸ்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து கூப்பிட்டு அவங்ககிட்ட வந்து ஆலோசனை பண்ணுறாங்க. நாங்களும் ஒரு ஆப்பை வந்து நாங்கள் டெவலப் பண்ணோம், அது பின்னாடி வந்து ஒரு சர்வர் சர்வர் வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணோம், அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட எல்லாம் கேட்டு எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து வாட்ஸ்அப் வந்து இது பண்ணுறாங்க, வாட்ஸ்அப் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இதில் ஆப்பிள் ஐஃபோனில் வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணுறாங்க. லான்ச் பண்ண கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா அது வந்து க்ராச் ஆயிடுச்சு, அந்த வாட்ஸ்அப் வந்து ஸ்க்ராச் ஆயிடுச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மெசேஜுமே அவங்களால சென்ட் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையில் இருந்துச்சு. சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, ராத்திரியும் பகலும் அவங்க ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அதை வந்து அவங்க வந்து இது பண்ணவே முடியல, ஓவர் கம் பண்ணவே முடியல அந்த ப்ராப்ளம். இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாருன்னா ஜான் கோம் வந்து நம்ம வந்து இதை விட்டுறலாம், இந்த வாட்ஸ்அப் வந்து நம்மளுக்கு வந்து இதுக்கு மேலே நம்மளுக்கு எதுவும் கை கொடுக்குற மாதிரி தெரியல, நம்ம வந்து நம்மளுடைய பழைய வேலைக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் கோம் வந்து கிளம்பிட்டார். அவர் வந்து இல்லை நான் இதுக்கப்புறம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இப்போ வந்து பிரைன் ஆக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இல்லை நம்ம இத்தனை நாள் பொறுமையாக காத்துட்டு இருந்துட்டோம், இன்னும் ஒரு கொஞ்ச நாள் நம்ம காத்துட்ருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இன்னொரு கொஞ்சம் மாதம் நம்ம காத்துட்ருப்போம்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜெஃப்ட் அவர் வந்து ஒரு மோட்டிவேஷன் பண்ணி ரெண்டு பேரும் இப்போ வெயிட் பண்ணிட்டுருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் தான் வந்து இந்த நேரத்தில் வந்து ஐஃபோன் வந்து அவனுடைய ஆப் ஸ்டோரில் வந்து இன்னொரு ஆப்ஷனும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது என்னென்னா புஷ் நோட்டிஃபிகேஷன். அதாவது இப்போ வந்து நம்மளுடைய ஃபோன்லாம் பார்த்திங்கன்னா மெசேஜ் வந்துச்சுன்னா அந்த டிங்கின்ற ஒரு சவுண்டோட அந்த இது வால்பேப்பர் மாதிரி ஒன்று வரும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இதுக்கு ஃபோனுடைய ஓன் ஸ்க்ரீனுக்கு வரும் பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து அப்போ ஃபஸ்ட்டு அந்த ஐஃபோனில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதை வந்து அவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க, பயன்படுத்திக்கிட்டு வாட்ஸ்அப் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு புது வெர்ஷன், அதை வந்து அவங்களுடைய இதை இன்க்ளூட் பண்ணி வாட்ஸ்அப் 2.0 சொல்லிட்டு புது வெர்ஷன் வந்து அப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து அவங்க மூணு கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க. இந்த அவங்களுடைய அவங்க உருவாக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் வந்து எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் இது எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் அதில் வராது. ரெண்டாவதாக வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து யூசர்ஸ்க்கு வந்து தரும். இது வந்து ரெண்டாவது கண்டிஷன். மூணாவது கண்டிஷன்ஸ் வந்து ப்ரைவசி. நான் எந்த காரணத்தை கொண்டும் அவங்க யூஸ் பண்ணுற யூசர்ஸுடைய ப்ரைவசி வந்து அவங்க டச் பண்ண மாட்டாங்க, அவங்க அனுப்பக்கூடிய எந்த மெசேஜும் அவங்க எந்த இதுன்னு ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. இந்த மூணு கண்டிஷன்ஸை டிபெண்ட் பண்ணி அவங்க வந்து வாட்ஸ்அப் 2.0 சொல்லிட்டு அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா அவங்க ரிலீஸ் பண்ண அந்த கொஞ்சம் நாட்கள்லேயே கிட்டத்தட்ட 250,000 பேர் வரைக்கும் அவங்க வந்து வாட்ஸ்அப் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இது இன்னும் பெருசாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்றாங்க. அதாவது ஐஃபோனில் மட்டும் இருந்த வாட்ஸ்அப் வந்து மற்ற ஆண்ட்ராய்ட்ஸ்க்கும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆசைப்பட்றாங்க. அதனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஒரு 55 பேர் கொண்ட ஒரு வேலையாட்களை வந்து அமைச்சு ஒரு சின்ன நிறுவனத்தை ஃபார்ம் பண்ணுறாங்க. சின்ன நிறுவனத்தை ஃபார்ம் பண்ணிட்டு ராத்திரியும் பகலமாக வேலை செஞ்சு மற்ற ஆண்ட்ராய்டு நோக்கியா சாம்சங் இந்த மாதிரி மற்ற ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸுக்கும் அவங்க வந்து வாட்ஸ்அப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரே வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட 20 கோடி பேருக்கு மேலே அதில் வந்து யூசர்ஸ் வந்து சேர்ந்துட்டாங்க. ரொம்பவே நம்ப முடியாத ஒரு செய்தி தான், 20 கோடி பேருக்கு மேலே வந்து அதில் சேர்ந்துட்டாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் என்ன நடக்குது அப்படின்னா இப்போ வந்து 2009 இந்த ஸ்டேஜில் வந்து இது சாரி 2009 வந்து பிப்ரவரி 24th அதாவது பிப்ரவரி 24th யாருன்னா ஜான் காமுடைய பர்த்டே அன்றைக்கி தான் வந்து வாட்ஸ்அப் அப்படின்னு பேர் வச்சு அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. எல்லா ஆண்ட்ராய்டு ஐஃபோன் எல்லாத்துக்குமே வந்து அன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க வாட்ஸ்அப் 2009. அது ரிலீஸ் பண்ண அடுத்த 2 வருஷத்துலேயே கிட்டத்தட்ட 60 கோடி பேருக்கு மேலே அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சாங்க. இது காரணம் யாருன்னா இந்தியாவில் இருக்கிற நாம் தான். உலகத்திலே வாட்ஸ்அப் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நாடுகளுடைய பட்டியலில் இந்தியாவும் ஒன்று இருக்குது. ஸோ இந்தியாவில் இருக்கவங்க எல்லாருமே வந்து வாட்ஸ்அப் அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சதுனால தொடர்ந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை வந்து தொடர்ந்து அதிகமாக கொண்டே இருந்துச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேஸ்புக் வந்து வாட்ஸ்அப்பை அக்கர் பண்ணுறதுக்கு வராங்க. எப்போனா பிப்ரவரி 2014 வந்து ஃபேஸ்புக் வந்து நாங்கள் வந்து வாட்ஸ்அப் அக்கர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸை இது பண்ணுறாங்க. இது வந்து அந்த நெட்ஒர்க் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 19.3 பில்லியன் அதாவது 120,000 கோடி இந்திய மதிப்பில் 120,000 கோடி ரூபாய்க்கு ஒரு ஆப்பை வந்து அவங்க வாங்குறாங்க. எந்த இவ்வளோ இவ்வளோ உலகத்திலேயே அதிகமாக விலைக்கு போன ஒரே ஆப் எதுனா வாட்ஸ்அப் மட்டும்தான், 120,000 கோடி. அந்த ஒரு பெருமையை வந்து வாட்ஸ்அப்பில் இருக்கிற வாட்ஸ்அப்பில் இருக்கிற அந்த ஜான் கோமுக்கும் பிரைன் ஆக்டனுக்கும் அந்த ஒரு பெருமை அவங்களுக்கு கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லை அவங்க ஃபேஸ்புக்கில் வந்து அவங்களுக்கும் ஒரு ஷேர் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபேஸ்புக் நிறுவனம் வந்து அறிவிச்சிடுச்சு. இப்போ வந்து அந்த பிப்ரவரி 2014 வந்து வாட்ஸ்அப் வந்து ஃபேஸ்புக் அக்கர் பண்ணும்போது சைன் நடக்குது. எங்கே அது வந்து சைன் போட்டார் அப்படின்னா ஒரு ஆள் இல்லாத ஒரு பில்டிங்கில் வச்சு அவங்க வந்து சைன் போடுறாங்க. அமெரிக்காவில் அமெரிக்காவுடைய தென்பகுதியில் ஒரு ஆள் இல்லாத ஒரு பில்டிங்கில் வச்சு சைன் போடுறாரு. அந்த பில்டிங் என்ன அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, யுக்ரைன்லேருந்து அந்த ஜான்கோம் அவங்க அம்மா வந்து கவர்மெண்ட் கொடுக்குற சாப்பாடு வாங்குறதுக்காக க்யூவில் நின்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்யூவில் நின்ன இடத்துல தான்
இந்த ஃபேஸ்புக் வந்து வாட்ஸ்அப் வந்து தன் சைன் போட்டு கொடுத்துச்சு, தன்னுடைய அக்ரிமெண்ட் வந்து சைன் போட்டு கொடுத்துச்சு. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன், அவள் எந்த ஒரு நிறுவனம் வந்து தன்னை நிராகரித்தாங்களோ, அதாவது ஃபேஸ்புக்கில் தான் அவங்க விண்ணப்பிச்சாங்க, நான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து நாங்கள் வந்து வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விண்ணப்பிச்சாங்க. ஆனால் அவங்க அன்றைக்கி அதை வந்து அவங்க நிராகரிச்சுட்டாங்க. ஆனால் அடுத்த சில வருஷங்கள்லேயே அந்த நிறுவனத்துடைய சிஇஓவையே தன்கிட்ட வந்து ஷேர் பேசுகிற அளவுக்கு அவங்க வந்து மாற்றிட்டாங்க. இதுதான் விடாமுயற்சின்றது. நிராகரிப்பு அப்படின்றது வந்து நம்மளை வந்து தாழ்த்துறதுக்காக தாழ்த்துற வார்த்தை கிடையாது, அது வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. நீங்கள் நிராகரித்த உடனே கீழே பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கான தாழ்ச்சி, நிராகரித்த உடனே நீங்கள் மேலே பாருங்கள், உங்களுக்கு அங்கே வேறு ஒரு வாய்ப்பு வந்து பிரகாசமாக காத்துட்ருக்கு. ஸோ நீங்கள் அதை நோக்கி ட்ராவல் பண்ணுங்கள். நீங்கள் எந்த இடத்துல நிராகரிக்கிறீங்களோ அந்த உங்களை வந்து எந்த இடத்துல நிராகரிக்கிறாங்களோ அந்த இடத்துல வந்து நீங்கள் நிராகரிக்கவே முடியாத ஒரு சக்தியாக நீங்கள் மாறினீங்கன்னா அதுதான் உங்களுடைய லைஃபுடைய மிகப்பெரிய ஒரு கோல், அதுதான் உங்களுடைய லைஃபுடைய உண்மையான வெற்றி. அதை தான் இந்த ஜான் ஆக்டனும் இந்த பிரைன் ஆக்டனும் ஜான் கோமும் செஞ்சுருக்காங்க. இவங்களுடைய ஸ்டோரி வந்து இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப இன்ஸ்பிரேஷன் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். உங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் வேறு ஏதாவது டாபிக் பேசணும் கமெண்ட்டில் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.